கூட்டணியில் உள்ள யார் வேண்டுமானாலும் தனக்கு இந்த தொகுதிதான் வேண்டும் என கேட்கும் உரிமை உள்ளது. அப்படி இருக்கும் போது சிட்டிங் எம்பியான தனக்கு திருச்சி தொகுதியை கேட்க ரைட்ஸ் இல்லையா என கடந்த சில நாட்களுக்கு முன்பு லா பேசினார் எம்பி திருநாவுக்கரசர். அவருடைய லா பாயிண்ட்ஸை பீஸ் பீஸாக்கும் வகையில் திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அதில் வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. என் தொகுதி என் உரிமை என அதிகாரமாக பேசிய எம்பி திருநாவுக்கரசருக்கே இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்றால், கூட்டணியில் உள்ளோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் என்றில்லாமல் கிடைத்த கேப்பில் எல்லாம் முரண்டை இழுத்து கிரைம் ரேட்டை தாறுமாறாக ஏற்றி வைத்துள்ள எம்பி ஜோதிமணிக்கும் திமுகவினருக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம் என்பது அனைவரும் அறிந்த கதைதான். அதனால் கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்கவே முடியாது. குறிப்பாக அந்த லேடி ஜோதிமணிக்கா வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி கொடுத்தால் தேர்தல் வேலைகளை செய்யவே மாட்டோம் என திமுகவினர் முறைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஆரணியை பொறுத்தவரை விஷ்ணு பிரசாத் தொகுதி பக்கம் தலை காட்டுவதே இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதில்லை என தொகுதி மக்களே வண்டி வண்டியாக புகார்கள் கூறுவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் ஆரணி தொகுதியின் பொறுப்பு அமைச்சராக உள்ள ஏவா வேலுதான் இருக்கிறார் எனவும், தன்னுடைய மகன் கம்பனுக்கு சீட் வாங்கி கொடுக்கவே திட்டமிட்டு மக்களை தூண்டிவிடுவதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படியோ, ஆரணியில் விஷ்ணு பிரசாத்துக்கு சீட் கிடைப்பது ஹெவி ரிஸ்க் தான். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருநாவுக்கரசரிடமிருந்து திருச்சியை பறித்து அதற்கு பதிலாக அவருக்கு தேனியை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில், தேனியா போனி என முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாராம் திருநாவுக்கரசர். தேனியை மதிமுகவுக்கு கொடுத்தால் என்ன, ஏன் என் அடிமடியிலேயே கை வைக்கிறீர்கள் என திருநாவுக்கரசர் ஒருபுறம் யார் பெற்ற பிள்ளையோ என்பது போல் கோபித்துக் கொண்டிருக்க, அதை கண்டுகொள்ளாத திமுக தலைமையோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, திருச்சி உங்களுக்குதான் என வைகோவை சாந்தப்படுத்துவதிலேயே அக்கறை காட்டுகிறார்களாம். திருநாவுக்கரசர், ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத் ஆகிய மூன்று பேரும் ஒருபுறம் கவலையில் இருக்க, திருவள்ளூர் தொகுதி சிட்டிங் எம்பியான ஜெயக்குமார் வேறொரு கணக்கு போட்டு தனி டிராக்கில் சென்று கொண்டிருக்கிறாராம். ஜெயக்குமார் மீது உள்ளூர் மக்களும் திமுகவினரும் கடும் அதிருப்தியில் இருக்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா என்பது போல டெல்லிக்கு சென்று தனக்கு மீண்டும் சீட் கொடுங்க என கெஞ்சிக் கொண்டிருக்கிறாராம். ஆனால் டெல்லி தலைமையோ நாட் ரீச்சபிளில் இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி தலைமை நாட் ரீச்சபிளில் இருக்க காரணம், திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் என்னும் முன்னாள் ஐஏஎஸ் ஒருவருக்கு இந்த முறை சீட்டு கொடுத்து விடலாம் என ஆல்ரெடி பிக்ஸ் செய்து விட்டதாக பேச்சு அடிபடுகிறது. இது ஒரு புறம் இருக்க, கட்சிக்காக பாடுபட்ட பலர் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து புது இரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி என்றாலே சட்டையை கிழிப்பது, வேட்டியை கிழிப்பது, கலாட்டா, கோஷ்டி மோதல் என பல விஷயங்கள் இருக்கும். இந்த தேர்தலிலும் அதற்கு குறைவிருக்காது போல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.